ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த ஒரு மேட்ச்ல நாங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த கிராண்ட் மாஸ்டர் லாபில இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா கரெக்டா பிளஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, கரெக்டாக இதுவே பண்ணியிருந்தாங்க. 23 அலைவு. இந்த அலைவு இந்த ஜோனுக்கு ரொம்ப அதிகம் தான். அதனால நான் நல்ல வேலை ஏர்ட்ராப் நான் எடுத்துட்டு வந்தனால மேலே ஏர்ட்ராப் போட்டு கன் எதுவும் கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, சுத்தியிலும் ஃபுல்லா அடிச்சுக்கிறாங்க. நான் சரி எங்கள்கிட்ட மத்தியில் வாழ முடியாதா அப்படின்னு படுத்துட்டேன். சரி ஏர்ட்ராப் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஜோன்லேருந்து வரோம்னா தோலை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என் பெட்டு என்னன்னு பார்த்தா ஒரு ப்ளூ ஹால் டக்குன்னு தர மாட்டேங்குது, ஒன்றும் தர மாட்டேங்குது. இதுக்கு சோறு போட்டு கூப்பிட்டு வந்துடுறதே வேஸ்ட்டாக போயிடுது. என்ன பண்ணுறாங்க பாருங்க. டீம் எட்லாம் கரெக்டாக ப்ளே பண்ணால் தான் மேட்ச்சு கரெக்டாக சக்ஸஸாக ப்ளே பண்ண. எப்போ தூக்கி போட்ட ஏர்ட்ராப்பு இன்னும் ஆளை காணா, எங்கே போயிடுச்சு ஏர்ட்ராப்பு? தம்பி கர்ண தம்பி, ஆ ஏர்ட்ராப் போட்டியா? ட்ராகனோ 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 கிடச்சிரு, ட்ராகனோ கிடச்சிரு, ட்ராகனோ கிடச்சிரு. ஐயய்யா, சைலன்சரு, 4X ஸ்கோப்பு, பேக்கா. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ரைச்சிரு கிராஸ்வரு. நான் என் கீழே இறங்கிட்டேன்னா நான் ஒரே கில்லு தான். நான் டேமேஜ் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு ப்ளஸ் ஆகும். நான் இந்த வாட்டி பேரல் டேமேஜ் கூட எடுக்கல, அதனால் ஒரே கில்லு தான். சரி மாப்பிள்ள, எப்படியாச்சும் 3 கில்லு இல்லை 2 கில்லு அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் ஒருத்தன்னா, சரி ஷார்ட் ரேஞ்ச் ஏறி போய் நம்ம அழுத்துற அழுத்துக்கு அவன் கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அழுத்துவோம். ஏன்னா அந்தளவுக்கு வெக்டர்கன் பவரு. இது வேறு ஸ்கின் வேறு, அந்த கோல்ட் ராயலை கொடுத்தாங்களா, வேறு லெவலில் இருக்குது அந்த ஸ்கின்னு. எங்கடா அழகானா இங்கே வாடா. ஏய் இங்கே பாருங்க, மண்டை அடி அடி ஃபுல்லாக வெட்டர் எடுத்தா மண்டை தாங்க. ஒன்றும் பண்ணிக்க முடியாது, வெட்டரு தான் மண்டை, மண்டைனா வெக்டரு. வெக்டர் இந்த மாதிரி இல்லை, முன்ன வந்த பூஸில் வேறு லெவல் பவர் லெவல் இருந்துச்சு. இந்த ஸ்குவாடில் ஒருத்தர் லாஸ்ட்டாக வெக்டர் வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஸ்குவாடு ஷார்ட் ரேஞ்ச் ஏரியில் வெக்டருக்கு முன்னாடி எந்த ஷார்ட் ரேஞ்சும் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வெக்டர் வேறு லெவல் டேமேஜ் கொடுக்கும் ஷார்ட் ரேஞ்சில். வெக்டர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். இதை பாருங்கள், குளோவல் போட்டு ரெஸ்ட் பண்ணிகிட்டே வருவான். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ ரேஞ்ச் இருக்கிறதுனால நான் சுடாமல் உட்காந்துருப்பேன். சரி வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணால் கிரானேட் புக் போட்டான். சரி நான் அந்த சைடு ஓடிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த எல்ஜெப்பில் என் இப்போ டீமேட் இப்போ நான் கேட்டான். இப்போ அங்கேருந்து என்னை அடிப்பானான்னு பார்த்துட்டே இருந்தேன். சரின்னு பார்த்தா அவன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடான் ஒருத்தன். நான் சேர்ந்து கீழே கூச்சிடுவேன். இதுக்கு மேலே இவங்கள்ட்ட இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கூச்சிடுவேன். நம்ம உசுறு நம்ம கையில் தான் மாப்பிள, நம்ம ப்ளஸ் நம்ம கையில் தான் அப்படின்ட்டு ஓடுறேன். இங்கே ஸ்கேனர் விட்டு பார்க்கலாம். என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? ஸ்கேனர் விட்டு பார்க்கலாம். பாட்டு பையன் வந்து என்கிட்ட கில்லு வாங்கிட்டு போடாடி. ஐயோ முடியலடா, எனக்கு ப்ளஸ் பண்ணுண்டா, எப்படியாச்சும் வந்து அடி வாங்கிட்டு போங்கடா. ஏன்னா 8லேருந்து 9 வந்துச்சு. யாராவன் ஜோன்சர் யாரா பண்ணுறது? ஜோன் சரி, ஓ நம்ம டீம் மட்டும் தான் ரிவே பண்ணியிருக்காரா? மண்டேல இந்த கொண்டே மறந்துட்டோமே. இங்கே பாருங்க, இங்கே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபைட் நடந்துட்டுருக்கு. சரி 3 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் தனி பீஸு, மித்த அவங்க ஸ்குவாடில் 2 பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவன் தனி பீஸுன்னு நினைக்கிறேன். சோலமாக ஓடிட்டுருக்கான் தம்பி. அப்படியே ஒரே இடத்துல நின்றுப்பா. சரி இவங்கள வச்சு அடித்து டேமேஜ் ஏற்றலான்ட்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏற்றேன். ஏன்னா இது வெக்டர்னால ஷார்ட் ரேஞ்சை போய் அழுத்தினோம்னா அவங்க ஒன்றுத்துக்க முடியாங்க. அங்கே பாருங்கள், கரெக்டாக ரவுண்டப் பண்ணி ப்ளோல் பண்ணிட்டான். சரி ஜோனுக்கு வெளியே வந்து தானே ஆகணும், எவ்வளோ நேரம் உள்ளே இருப்போம் அப்படின்னு பார்த்தா, இவன் முன்னாடி ரெஸ்ட் பண்ணாச்சு, இவனை அழிச்சிட்டு பின்னாடி இருக்கணும் அடிக்கலாம்னு பார்ப்பேன். இங்கே பாருங்கள், M10லேயே அழுத்தணும் போட்டு மண்டாட்டிங்க, ஃபுல்லாக ரெட்டு தான். இப்போ 6 பேர் இருக்கும். இங்கே பாருங்கள், 6 பேர், இது நம்ம ஸ்குவாட்ல 4 பேர். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நாங்கள் பண்ணுவோம், இந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்குவாட்ல கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தா அந்த மேட்ச் போய் போட்டுருக்கலாம். இவங்க என்னன்னு தெரில, கரெக்டாக அந்த மேட்ச்சு கரெக்டாக ப்ளே பண்ணல. கரெக்டாக 2 பேர், அதில் ஒருத்தன் பைக்கில் சுத்துவோம், அவனை பைக்கில் தூக்கிடுவோம். எங்களால் தூக்கினோடனே சரி எங்கள் பசங்களாம் அவனை பார்த்துக்குவாங்க. கரெக்டாக ஒரு ரவுடி ப்ரோட்ட இன்னொருத்தன் இருந்துட்டான். சரி அவர்கிட்ட ஏறினா இங்கே பின்னாடி எங்கள் டீமேட்டை பீக்கை வைட்டி அடிக்கிறாப்புல. சரி நான் அங்கே போகலான்னு பார்த்தா இங்கே சரி ரவுண்ட் அப்பில் இருக்கான், கிரானைட் புக் பண்ணி போட்டால் கரெக்டாக அங்கே பின்னாடி அடிக்கும். சரி பின்னாடியும் அங்கேயும் இங்கேயும் கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி ரெண்டு சைடும் போக முடியாமல் இங்கே நாக் ஆகிட்டார் நம்மால். இப்போ நான் ஏறி எவ்வளோ அழுத்த அழுத்துவேன், ஆனால் சாவே மாட்டேன் பாருங்கள். டேமேஜ் இப்போ எனக்கு எவ்வளோ டேமேஜ் நான் கொடுக்குறேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். மொத்தம் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு கால்குலேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேமேஜெல்லாம் பார்த்துங்க. இவன் ஒரே குளோவல் போட்டு அப்படி இப்படி வந்து கரெக்டாக அடிக்கிறான். ஆனால் எப்படி லைஃப் அதாமலே ஃபுல்லாக ஆச்சுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தா சேர்த்துட்டேன். இப்போ Top 2 கூட கிடையாது, Top 3. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மேட்ச்சு 8 மைனஸ் ஆகும், அதை காட்டுறேன் பாருங்கள் லைவ் ப்ரூஃபாக. இது கிராண்ட் மாஸ்டர் லாபியில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால், 4 பேர் இருந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் ஆ சமயத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி விளாண்டுருந்தா போய் போட்டிருக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்டு 2 பேர் தான், அதுவும் சோலோ ஸ்பேஸு. நம்ம ஸ்குவாடே இருந்தோம், அழகாக முடிச்சுட்டு பூயா எடுத்து போயிருந்துருக்கலாம். சின்ன பிரச்சனை பெருசாக மாறுற மாதிரி சின்ன மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக்காக மாறி பூயா போச்சு எங்களுக்கு. அடுத்த நிமிஷம் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.